சென்னை துறைமுகம் செல்லும் சாலையில் கண்டெய்னர் லாரி ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சாலையோரம் உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்து விழுந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் உட்பட யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை. இரவு நேரங்களில் இப்பகுதியில் மின் விளக்குகள் ஏதும் இல்லாததால் அடிக்கடி இதுபோன்ற விபத்துகள் தொடர்ந்து நடைபெறுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். எதிர்பாராத இருந்தாலும் யாருனா இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு தெரியாது. இப்போ ஓரம் கட்டி வண்டி இருந்தால் இட்டுன்னு வந்து இடிச்சிருக்கான். அவன் தூங்குனதால தப்பிச்சிருக்கான். முழிச்சிருந்தாருன்னா அவன் கதி அது அரோகதி தான். கண்ட்ரோல் இல்லாமல் கீழே போயிட்டுருக்கு வண்டி. இது மாதிரி நிறைய நடக்குது. இங்கே அஞ்சூர் சைடெலாம் கண்டெய்னர் கவர்றதுலாம் இருக்குது. இது ரொம்ப நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இதுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போயிட்டு இருக்கு. போலீஸ்காரங்க வண்டியை அங்கங்கே பிரேக் பண்ணி ஒரு ஹோல்டு பண்ணி லைன் இல்லாமல் இடைவெளி இல்லாமல் பிடிச்சி பிடிச்சி வச்சு வண்டி ஓடுறதுனால திடீர்னு திறந்துறப்ப எல்லா வண்டியும் ஒன்றுக்கு ஒன்று முன்னுக்கு முந்திக்கணும்னு சொல்லிட்டு ஏறி வர்றதுனால இது மாதிரி விபத்துகள் அதிகமாக நடக்குது. இதெல்லாம் இல்லாமல் தவிர்க்கணும்னா போலீஸ்காரங்க அவங்களோட படியை சீராக ஒழுங்காக செஞ்சாங்கனாலே இந்த விபத்துக்கள்லாம் தவிர்க்கப்படும். வண்டி பிரேக் டவுன் ஆச்சுன்னு வண்டி ஓரம் கட்டி நிறுத்திருந்தேன். எதிர்க்க வண்டி வண்டி கீழே இறங்கிடுச்சு. இந்த விபத்து குறித்து காசிமேடு காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.